ஸோ மிஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ளம் ஃபேஸ் மிஸ்ட். மார்னிங் எழுந்த உடனே நம்ம ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹைட்ரேட்டிங், ஒரு ஷைனி, பிக்மெண்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நம்ம மிஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா இருக்க பிக்மெண்டேஷனும், மிஸ்ட்டு நம்ம போடாமல் நம்ம அப்ளை பண்ண பிக்மெண்டேஷனும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மிஸ்ட்டை வந்து நான் வந்து மல்டிப்பிள் யூசேஜில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மிஸ்ட்டை வந்து ஒரு யூசேஜ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் என்னுடைய பர்சனலாக நான் வந்து இந்த மிஸ்ட்டை வந்து மல்டிப்பிள் யூசேஜில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மல்டிப்பிள் யூசேஜஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் க்ளோரி ஆன் ஸ்க்ரீன். ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா மிஸ்ட்னா என்ன, மிஸ்ட் நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் என் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் மிஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்ட்னா என்ன, மிஸ்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மிஸ்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டை வந்து ஒரு டோனராக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணாதீங்க. டோனர்னா வேறு, மிஸ்ட்னா வேறு. டோனர் என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க் வந்து டோனர் பண்ணும். ஒரு மிஸ்ட் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதோட ஒர்க் வந்து அந்த மிஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மிஸ்ட்டையே டோனராக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டோனர்னா என்ன, டோனர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ்ட்னா என்னன்றதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஸோ மிஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ளம் ஃபேஸ் மிஸ்ட். இதோட பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் மிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே டைப்பில் தான் கிடைக்கும். நீங்கள் எந்த வெப்சைட்டில் எந்த பிராண்டில் ஆனாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் மிஸ்ட்டுன்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரே டைப்பில் தான் இருக்கும். நார்மலாக வந்து இந்த க்ரீம் டைப்பில், இந்த பம்ப் டைப்லலாம் இந்த மிஸ்ட்டு வந்து கிடைக்காது. ஸ்ப்ரே டைப்பில் மட்டும்தான் இந்த மிஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும். பிகாஸ் இது ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுனால. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே டைப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டூ ஸ்ப்ரே பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோனஸ், ஒரு ஃப்ரெஷ் லுக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நம்ம அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து தான் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரேப் ஸ்மெல்லு தான் வந்து அதிகமாக வருது. கிரேப் ப்ளஸ் இந்த ஹைபிஸ்கஸோடைய ஸ்மெல்லு தான் இதில் வந்து வருது. அண்ட் இதில் வந்து நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ளம்ல பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளேவர் இருக்குது. இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கிரேப் சீட் அண்டு சி பிரக்டான்ன்றது தான் இதோடைய ஃப்ளேவர் நேம். அண்ட் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நியூட்ரோ பிளானிஷ் ஃபேஸ் மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 100 ml வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 360 ரூபீஸ். நான் பார்த்திங்கன்னா 360 ரூபீஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கலை. நான் 50% ஆஃபரில் 180 ருபீஸ் சம்திங்க்கு வந்து நான் இந்த ப்ராடக்டை வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லா வெப்சைட்லேயுமே இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் nykaa.com வந்து இந்த ப்ராடக்டை வந்து வாங்கினேன் ஆஃபரில். அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, மல்டிபிள் வெப்சைட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள், தென் ப்ளம்முடைய வெப்சைட்டில் கூட இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
தென் இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் நார்மல் ப்ளஸ் ட்ரை ஸ்கின்னுக்கும் இந்த மிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தென் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேப் சீடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்கானிக் அலோவேரா ஜூஸும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்து சீ பக்தன் ஆயிலும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் கொடுக்குதுன்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக பூஸ்டராக கொடுக்கறதுக்காக இந்த மிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேசிக்காக மிஸ்ட்டுனா என்னன்னா, நம்ம ஃபேஸில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹைட்ரேட்டிங் ஒரு பூஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து கொடுக்கும். ஒரு பிரைட்னஸ் ஒரு ஷைனிங் லுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் மெயினாக இந்த ஒரு மிஸ்ட்டு வந்து யூசேஜ் ஆகுது. அண்ட் மிஸ்டில் பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் மிஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபேஸ் மிஸ்ட், செகண்ட் பார்த்திங்கன்னா பாடி மிஸ்ட், தேர்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் மிஸ்ட்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் மிஸ்ட் ஃபேஸ்க்கும் நம்ம நெக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாடி மிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் பாடிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹேர் மிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் வாஷ் பண்ண உடனே நம்ம இந்த சீரமெல்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதில் ஜஸ்ட் இந்த மிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு ஸ்மூத்திங்காக ஒரு ஷைனிங்காக வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அண்ட் இந்த மிஸ்ட்டை வந்து நான் வந்து மல்டிப்பிள் யூசேஜில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மிஸ்ட்டை வந்து ஒரு யூசேஜ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் என்னுடைய பர்சனலாக நான் வந்து இந்த மிஸ்ட்டை வந்து மல்டிப்பிள் யூசேஜில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மல்டிப்பிள் யூசேஜஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ப்ளம்முடைய ஃபஸ்ட்டு யூசேஜ் என்னென்னா, நம்ம ஃபேஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹைட்ரேட் வந்து கண்டிப்பாக இது கொடுக்கும். இந்த மிஸ்ட்டை வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒரு லாங் ட்ரைவ் இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹைட்ரேட்டிங் நம்ம ஃபேஸில் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மிஸ்ட்டை ஒரு ஹோல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹைட்ரேட் பார்த்திங்கன்னா இது கொடுக்கும். தென் இந்த மிஸ்டோடைய செகண்ட் யூசேஜ் என்னென்னா, நம்ம வெளியே இருக்கோம், ஒரு ட்ராவல் பண்ணுறோம், நம்மளால் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் தாராளமாக ஜஸ்ட் இந்த மிஸ்டை வந்து ஹோல் ஃபேஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் வந்து எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு க்ளோ கிடைக்குதோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மிஸ்ட்டு வந்து ஒரு க்ளோவும் ஒரு ஃப்ரெஷ்னஸும் கொடுக்கறதுக்காக யூசேஜ் ஆகுது. அண்ட் இந்த மிஸ்டோடைய தேர்ட் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு ஒர்க்கில் இருக்கிறோம், இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கோம், நிறைய வேலை செஞ்சுட்டோம், ரொம்ப நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டாலும் ரொம்ப டல்லாக தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு 3-4 times ஹோல் ஃபேஸில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லைனா ஒரு லுக் ஒரு ஹைட்ரேட்டிங்காக உங்கள் ஃபேஸ் வந்து இமிடியேட்டாக சேஞ்சஸ் ஆகிடும். அண்ட் இந்த மிஸ்டோடைய ஃபோர்த் யூசேஜ் என்னென்னா, நம்ம ஒரு திக் க்ரீம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா ஒரு ஃபவுண்டேஷன் இல்லைனா ஒரு கன்சீலர் நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது பிளெண்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ரொம்ப நம்ம கரெக்டாக பிளெண்ட் பண்ணலன்னா அங்கங்கே கொஞ்சம் திட்டு திட்டாக தெரியும். ஸோ அந்த நேரத்தில் ஜஸ்ட் இந்த மிஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கழித்து நம்ம இந்த க்ரீமோ இல்லைனா ஃபவுண்டேஷனோ எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபேஸில் வந்து பிளெண்ட் ஆகிடும். அண்ட் ஒரு நேச்சுரல் லுக் ஒரு ஈவன் டோனாக நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த க்ரீமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை ஆகும். அண்ட் இந்த மிஸ்டோடைய ஃபிஃப்த் யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணிட்டோம், ஸோ நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம், உடனே நம்ம அங்கே போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லைன்னா நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கோ போகும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப டயர்ட்னஸ் தான் நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா அது இருக்கும். நம்மளுடைய மூட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டல்லாக தெரியும். ஜஸ்ட் இந்த மிஸ்ட்டை வந்து நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் கிடைக்கும். அண்ட் மிஸ்டோடைய சிக்ஸ்த் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாளுமே நம்மளால் வந்து இந்த நைட் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா லேட் நைட் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம், ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டாக இந்த மிஸ்ட்டை வந்து ஒரு 2-3 ஸ்ப்ரே வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்கிட்டோம்னா, மார்னிங் எழுந்த உடனே நம்ம ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹைட்ரேட்டிங் ஒரு ஷைனிங்
அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூ லுக்கு வந்து தெரியும். அண்ட் இந்த மிஸ்டோடைய 7th யூசேஜ் பார்த்தீங்கன்னா, மார்னிங் ரொட்டீனில் வந்து நம்ம க்ரீம் சன்ஸ்க்ரீன் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரே எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக், ஒரு ஹைட்ரேட்டடாக நம்ம ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் வந்து ஒரு நேச்சுரலான க்ளோ வந்து இந்த மிஸ்ட் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இந்த மிஸ்டோட 8th யூசேஜ் நம்ம பார்த்துடலாம். 8th யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் ஒரு க்ரீமோ ஒரு சன்ஸ்க்ரீனோ இல்லைனா ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லைன்னா ஒரு கான்டோரோ எது நீங்கள் அப்ளை பண்ணாலும் சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இச்சஸ் மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மிஸ்டை எடுத்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக், நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு கூலாக இந்த மிஸ்ட் வந்து வச்சுக்கும். அண்ட் மிஸ்டோடைய 9th யூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்ட்டை வந்து நம்ம மேக்கப் ரொட்டீனில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ரைமருக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் நடுவில் நீங்கள் ஜஸ்ட் இந்த மிஸ்ட் எடுத்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு கன்சீலர் ஃபவுண்டேஷன் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். நம்ம ஃபேஸ் வந்து ஒரு ஈவன் டோனாக நம்ம மேக்கப் தெரியும். அது மட்டும் இல்ல, ஒரு நேச்சுரல் லுக் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல வந்து தெரியும். அண்ட் இந்த மிஸ்டோடைய 10th யூஸ் பார்த்தறலாம். நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றோம்னா அந்த திக்கான ஃபவுண்டேஷன் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு இந்த பியூட்டி பிளெண்டர் இல்லனா பிரஷ் வச்சிட்டு நம்ம வந்து ப்ளெண்ட் பண்ணுவோம். ஃபவுண்டேஷனோட இந்த மிஸ்ட வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்ல வந்து ஈஸியா அது வந்து ப்ளெண்ட் ஆயிடும். ஒரு நேச்சுரல் லுக் பாத்தீங்கன்னா அது கொடுக்கும். அண்ட் இந்த மிஸ்டோடைய 11th யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பேஸ் மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இந்த மிஸ்டை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஸ் மேக்கப் வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பவுடர் கான்டோர், ஹைலைட்டர், இந்த செட்டிங் பவுடர்லாம் போட்டுட்டு நம்ம மேக்கப்பை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடலாம். அண்ட் மிஸ்டோடைய 11th யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மேக்கப் போடுறீங்க, ஒரு ஐஷேடோ, ஒரு பார்ட்டிக்கு போகும்போது வந்து இந்த ஐஷேடோ வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும். ஒரு பிரைடல் மேக்கப், ஒரு ரிசப்ஷன் லுக், நம்ம எந்த லுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு ஐஷேடோ பார்த்தீங்கன்னா நல்லா பிக்மெண்டேஷனாக ஒரு யூனிக்காக வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மிஸ்ட்டை வந்து அந்த ஐஷேடோ ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பிக்மெண்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். நான் இப்போ உங்களுக்கு வந்து லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் இந்த ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன், ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஜஸ்ட் நான் கையாலேயே எடுத்துக்கிறேன். கையாலேயே எடுத்துக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். பிக்மெண்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஒரு மேட் லுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது. தென் இப்போ வந்து நான் சேம் அதே ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் எடுத்துக்கிட்டு இந்த ப்ளம்முடைய மிஸ்ட்டை வந்து நான் இதில் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே மட்டும் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். பிக்மெண்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நம்ம மிஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா இருக்கிற பிக்மெண்டேஷனும் மிஸ்ட்டு நம்ம போடாமல் நம்ம அப்ளை பண்ணுற பிக்மெண்டேஷனும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து நார்மல் ஐஷேடோவை விட இந்த நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஐஷேடோவை அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப டார்க்காக ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மிஸ்ட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மிஸ்டோடைய 13th யூசேஜ் என்னன்னா, நம்ம லைட் வெயிட் மேக்கப்பை இதை நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து மேக்கப்பை வந்து ஒரு க்ளோனஸ், ஒரு பூஸ்டராக நம்மளோட மேக்கப் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு இந்த மிஸ்ட் வந்து யூசேஜ் ஆகுது. அண்ட் இந்த மிஸ்டோடைய 14th யூஸ் என்னன்னா, நம்ம நார்மலாக ஒரு மேக்கப்புக்கு வந்து நம்ம ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ஆகிறதுக்காக. ஸோ இந்த மிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம எப்படியெல்லாம் மல்டிப்புள் யூசேஜ் வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மிஸ்ட்டை நான் இந்த மல்டிப்புள் வேல தான் நான் என்னுடைய பர்சனல் ரொட்டீனில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த மிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இந்தந்த வேலெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் என்னை டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் க்ளோரி. Take care. See you soon. Bye-bye.